தேவகுமாரனே ஆனால் இந்த கல்லுகளை அப்பங்களாக்கும்படி. பிசாசுக்கு ஒரு பேர் இருக்கு, பொய்யிக்கும் பொய்யிக்கு பொய்யிக்கு. அவன் பேஸ்மெண்டே எதுலதான் இருக்கு, அவனுடைய அடித்தளமே பொய்யில தான் இருக்கு. என்ன சொல்றான், நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லை. உங்களுக்கு ஒண்ணு சொல்லட்டா, கல்ல அப்பமாக்குறது தேவகுமாரனுடைய ஸ்டைல் கிடையாது, வார்த்தையை அப்பமாக்குறது தான் தேவகுமாரனுடைய ஸ்டைல். அப்ப தேவ பிள்ளையாய உங்களுக்கு எனக்கு என்னங்க ஸ்டைல், பக்கத்துல தட்டி சொல்லுங்க. கல்ல அப்பமாக்குறது உங்க ஸ்டைல் இல்ல, வார்த்தையை அப்பமாக்குறது தான் உங்க ஸ்டைல். கல்லுனா என்னையா, கல்லுனா என்னங்க, கல்லுனா நான் நிக்கிற ஸ்தானம். பேதுருவ பார்த்து சொல்ற, பேதுருவே கல்லே, இந்த கல்லின் மீது என் சபைய. அது ஒரு ஸ்தானம். இவன் என்ன சொல்றான், இந்த கல்ல அப்பமாக்குங்கிறான். அப்படின்னா என்ன, உன் ஸ்தானத்தை விட்டு கொடுங்கிறான். இந்த ஏசா பயலுக்கு ஒரு வயிறு வயிற்றுல பசி வந்துருச்சு. என்னது வயிற்றுல ஒரு பசிக்காக அவன் விட்டு கொடுக்கிற ஐட்டம் என்ன தெரியுமா, சேஷ்ட புத்திர பாகம். உங்களுடைய ஒரு சின்ன தேவையை சந்திக்கிறதுக்கு உங்களை பரிசுத்தத்தை விடுறீங்க, உங்க ஸ்தானத்தை விடுறீங்க, உங்க அழைப்ப மறக்கறீங்க, உங்க ஊழியத்தை விடுறீங்க, உங்க சின்ன தேவையை சந்திக்கிறதற்கு. யாக்கோபு ஒண்ணு திருடலையா, நான் அதை உட்கார்ந்து தியானிக்கும் போது தெய்வம் தெளிவா சொல்றாரு, ஐயா யாக்கோபு திருடல, நான் அனுமதிச்சேன். அதை ஏன் அனுமதிச்சேன், சேஷ்ட புத்திர பாகத்தின் மேலேயே ஒருத்தனுக்கு கண் இல்லாதவனுக்கு ஆபிரகாமின் ஆசீர்வாதத்துல என்ன உரிமை. கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற அழைப்பையும் கர்த்தர் என்னை வைத்திருக்கிற ஸ்தானத்தையும் இழிவான காரியத்திற்காக விட்டு கொடுப்பேன்னா அதுதான் பிசாசுனுடைய ஸ்டைல், கல்ல ரொட்டி ஆக்குறது. என் ஊழியத்தை காசு பணம் சம்பாதிக்கிறதுக்காக பண்ணேன்னா அதுக்கு பேர் தான் கல்ல ரொட்டி ஆக்குறது. ஜனங்களை வஞ்சிக்கிறேன் அப்படின்னா கல்ல ரொட்டி ஆக்குறது. உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஸ்தானத்தில நிலைத்திருங்கள், உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஊழியத்துல நிலைத்திருங்க. என்ன தேவைகள் வந்தாலும் என்ன கஷ்டங்கள் வந்தாலும் நான் அவருடைய வேலையை செய்வதனால் என் தேவைகளை சந்திக்கிற சகாயர் என்னோடு இருக்கிறார். பக்கத்துல தட்டி சொல்லுங்க, கல்ல தட்டி சொல்லுங்க, கல்ல அப்பமாக்க நினைக்க கூடாது, அது பேயோட ஸ்டைலு. தேவ பிள்ளைகளுடைய ஸ்டைல் வார்த்தையை அப்பமாக்குறது. ஒரு நாளும் நான் அப்பத்துக்காக ஒரு ஒரு தேவை சந்திக்கப்படுகிறதுக்காக காம்ப்ரமைஸ் ஆகி போக மாட்டேன்னு ஒரு முடிவெடுங்க. ஒருவேளை சோத்துக்காக நான் காம்ப்ரமைஸ் ஆகி போக மாட்டேன் முடிவெடுங்க. என் பரிசுத்தத்தை விட மாட்டேன் முடிவெடுங்க. என் ஊழியத்தின் அழைப்பை விட மாட்டேன் முடிவெடுங்க. உங்க அபிஷேகத்தை தாறு வார்த்து கொடுக்க மாட்டேன் முடிவெடுங்க. அவன் தவறான உபதேசம் பண்றான்னு அவனுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை துண்டிக்கிறதுல தைரியமா முடிவெடுங்க. ஒரு வைத்த அப்பத்துக்காக ஏதோ ஒரு ரெண்டு இடத்துல நம்மளை கூப்பிடுவாங்கங்கிற அந்த இழிவான காரியத்துக்காக உங்கள் மேல இருக்கிற மிகப்பெரிய அபிஷேகத்தை இழந்துடாதீங்க. அப்பம் பெருசா அபிஷேகம் பெருசாங்க, சோறு பெருசா அபிஷேகம் பெருசாங்க, சோறு பெருசா ஊழியம் பெருசாங்க, சோறு பெருசா பரிசுத்தம் பெருசாங்க. பரிசுத்தம் தான் பெருசு. நம்மளுக்கு என்னைக்கு ரொம்ப தேவை இருக்கும் அன்னைக்கு தான் பிசாசு கரெக்டா வருவான். ஐயா என் பிள்ளைக்கு கல்யாணம் முடிக்கணும்னு நினைக்கிறேன், அப்பதான் ஒருத்தர் வந்து உங்க கையில ஒரு 5 லட்சம் ரூபாய் லஞ்சத்தை வெப்பார். அப்ப சொல்லு, ஏய் சத்துருவே, கல்லை அப்பமாக்குறது இல்ல என் வேலை, வார்த்தையை அப்பமாக்குறது தான் என் வேலை. நமக்கு கொடுத்திருக்கிற அந்த ஸ்தானத்துல நிற்கும் போது வானத்தின் பலகணிகளை திறந்து நம்மளை போஷிக்கிற ஆண்டவர் நம்ம ஓடுவார்.